சர்வதேச ஜாவா தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் ஜாவா ஏஎஸ்டி நிறுவன பைக்குகளின் கண்காட்சி நடைபெற்றது. இந்த பைக்குகளின் தோற்றம், அதிலிருந்து வரும் சப்தமும் பார்வையாளர்களை ஈர்த்து தன்வசப்படுத்தியது. இதுகுறித்து சுவாரஸ்யமான தொகுப்பு இதோ உங்களுக்காக. பழமை வாய்ந்த ஜாவா எஸ்டி பைக்குகளுக்கான சர்வதேச தினம் ரோரிங் ரைடர்ஸ் கிளப் சார்பில் பாதுகாப்பு பயணத்தை உறுதி செய்யும் நோக்கத்துடன் சென்னை எழும்பூரில் கொண்டாடப்பட்டது. கடந்த 1960 முதல் 1996 வரை ஜாவா எஸ்டி பைக்குகள் உற்பத்தி செய்யப்பட்டன. நவீன தொழில்நுட்பத்தின் காரணமாகவும் காற்று மாசுபாடு பிரச்சினை காரணமாகவும் 1996 ஆண்டு இந்த பைக்குகளின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இந்த பைக்குகளின் காதலர்களை ஒன்று சேர்க்கும் நிகழ்ச்சிதான் இந்த ஜாவா தின கொண்டாட்டம். இரட்டை சைலன்சர்களும் அலாதியான சத்தமும் தான் இந்த பைக்குகள் மீது ஈர்ப்பு ஏற்பட காரணம் என கூறுகிறார் எஸ்டி பைக்கின் காதலர் ஒருவர். எங்க போனாலும் ஒரு பெருமையோட போக முடியும். ரொம்ப யூனிக்கா இருக்கு. எல்லாரும் வந்து இந்த வண்டியை பார்ப்பாங்க. இந்த சவுண்டுக்காகவும் ரெண்டு சைலன்சர்ஸ்க்காகவும் இது இருக்க. அப்புறம் வண்டி தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப ஒரு பேஷனோட பார்ப்பாங்க. 1990களில் இந்தியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த பைக்குகளாக வலம் வந்த ஜாவா எஸ்டி பைக்குகள் அந்த கால இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றிருந்தன. பாரம்பரியம் மாறாமல் இன்றைய இளைஞர்கள் மத்தியிலும் அதே வரவேற்பை பெற்றிருப்பதுதான் இதன் சிறப்பு. இன்றைய இளைஞர்களுக்கு RX 100, பல்சர், FZ போன்ற பைக்குகள் எப்படி கெத்தானவைகளோ அதே போல நமது தாத்தா காலத்து இளைஞர்களின் கனவு பைக்காக இந்த ஜாவா பைக்குகள் வலம் வந்துள்ளன. கிக்கர், கிளட்ச், கியர் இந்த மூன்றும் ஒரே இடத்தில் அமைய பெற்றிருப்பதே இளைஞர்களை இந்த பைக்குகள் கவர்ந்திழுக்க முக்கிய காரணம். இன்னைக்கு எப்படி FZ அப்புறம் KTM பல்சர்லாம் எப்படி ஃபேமஸோ அந்த மாதிரி 80s வந்து இந்த பைக் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒரு யங்ஸ்டரோட ட்ரீம்னு சொல்லலாம் இந்த பைக் வந்து. ஜாவா எஸ்டி பைக்குகளை பராமரிப்பதற்கும் பழுதடைந்தால் சரி செய்வதற்கும் சற்று கடினம் என்றாலும் கூட தொன்று தொட்டு பழமையை பாதுகாத்து வருகின்றனர் நம் இளைஞர்கள்.